ஐந்து துண்டுகளாக கால் உடைந்த போதும் 100 மாரத்தான் ஓடிய தன்னம்பிக்கை, மகனை இழந்த 2 நாளில் போராட்டக்களம் வந்த மன உறுதி, கலைஞர் தொகுதி எம்எல்ஏ ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட மறுத்தது ஏன், எந்த சர்ச்சையிலும் சிக்காத மிஸ்டர் கிளீன் மேயர் மாண்புமிகு எம்எல்ஏ ஆனதற்கு பின்னால் இருந்த சம்பவம் எது, ஸ்ட்ரிக்டான அமைச்சர், சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர், ஸ்டாலினின் வாக்கிங் பார்ட்னர் மா சுப்பிரமணியன் எனும் நான், அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் வரலாறும் தகராறும் சொல்கிறது மிஸ்டர் மிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவருடைய பூர்வீகம் என்பது வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகிலுள்ள ஒரு குக்கிராமம். இவருடைய தந்தை பெயர் வந்து மாணிக்கம். இவங்க வந்து மீனவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். மீனவர் சமூகம்னா கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற அந்த மீனவர்கள் அல்ல, ஏரி குளங்களில் மீன் பிடித்து அதை விற்பனை செய்து வாழ்கிற ஒரு மீனவர் குடும்பம். குடும்ப சூழல் காரணமாக அங்கே வாணியம்பாடியிலேருந்து இவங்க சித்தூர் அருகிலுள்ள புல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு இடம்பெயர்றாங்க. அந்த காலகட்டத்தில் அங்கே தான் வந்து அவர் மா சுப்பிரமணியன் வந்து அவருடைய இந்த தொடக்க கல்வி ஆரம்பமாகுது. அந்த புல்லூரில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் தான் அவர் படிக்கிறார். அந்த காலகட்டத்திலேயே அவருடைய தாயார் வந்து தவறி விடுகிறார். அதன் பிறகு குடும்பத்தில் இருந்தக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல் காரணமாக அவங்க சென்னைக்கு குடிபெயர்ந்து அங்கே சைதாப்பட்டியில் சூடியம்மன் கோயில் தெருவுன்னு இருக்கக்கூடிய அந்த கோயில் தெருவில் தான் இவருடைய குடும்பம் வந்து வசிக்க ஆரம்பிக்கிறது. திருப்பி 10 வகுப்பு வரை அவர் வந்து இங்கே சைதாப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து மா சுப்பிரமணியன் படிக்கிறார். அப்போ வந்து படித்து முடித்ததற்கு பிறகு பியூசி படிப்பை கல்லூரியில் சென்று படிக்க வேண்டும். அது வந்து அன்னைக்கு இருந்த பொருளாதார சூழல் காரணமாக மா சுப்பிரமணியன் அவர்களால் வந்து படிக்க முடியாத சூழல். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மயிலாப்பூரில் உள்ள பாலு கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு துணி ஏற்றுமதி நிறுவனம் அங்கே வந்து அவர் வேலைக்கு சேர்ந்து அங்கே வந்து சின்ன சின்ன பதவி உயர்வுகள் பெற்று ஓரளவு ஒரு சூப்பர்வைசர் அப்படிங்கிற அளவுக்கு வருகிறார். இந்த காலகட்டத்தில் இவர் சூடியம்மன் கோயில் தெருவில் இருந்தாலும் அன்றைக்கு இவருடைய நண்பர்கள் வட்டம் என்பது அந்த காவேரி நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கால்வாய் தெரு. அங்கே தான் இவருடைய இந்த சென்னை பாஷையில் சொன்னால் அட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் உட்கார்ந்து பொழுதுபோக்குற இடம். வேலையை முடித்து விட்டு அவர் அங்கே தான் அதிகமாக இருப்பார். இந்த சைதாப்பேட்டை பகுதியை பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காலம் காலமாக சென்னையில் திமுகவின் கோட்டையாக இருந்த ஒரு பகுதி. அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் முன்னோடிகள் 1962 சட்டமன்ற தேர்தலிலே அங்கு வந்து திமுக சார்பில் 3 ஆதி என்பவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு 1967 தேர்தல், அந்த தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் வந்து அண்ணா தான் வந்து வேட்பாளர் அறிவிக்கும்போது அப்போ அதிக தேர்தல் நிதி வசூலித்து கொடுத்த கருணாநிதி அவர்களை மிஸ்டர் 1,100,000 என்று பெயரை சொல்லி அவர் தான் அந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்னு கலைஞரோட பெயர் அறிவிக்கிறார். அதன் பிறகு நடைபெற்ற 71 தேர்தலையும் கலைஞர் வந்து அந்த தொகுதியில் தான் போட்டி போட்டு வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராகவே ஆகிறார். அதன் பிறகு அந்த பகுதியில் வந்து திமுகவிற்கு கிடைத்த தளபதிகளான சைதை ஸ்ரீதர், சைதை கிட்டு இவங்கள்லாம் வந்து அந்த பகுதியை வந்து இன்னும் வந்து பலப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதே காலகட்டத்தில் இவர் மயிலாப்பூரில் பாலு கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு காட்சி என்ன இவர் பார்க்குறாருன்னா, அன்றைக்கு திமுகவில் இருந்த கேஏகே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த காலத்தில் கேஏகே வந்து ஒரு பழக்கத்தை வந்து கை கொள்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து வாக்கிங் போகும்போதே, நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போதே பொதுமக்களை சந்திப்பது, கட்சிக்காரர்களை சந்திப்பது, அந்த பகுதியில் உள்ள உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன என்பதை பார்த்து கொள்வது, இதை வந்து தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறார். அந்த தன்மை வந்து மா சுப்பிரமணியன் அவருக்கு வந்து அன்னைக்கே வந்து மனசில் பதிஞ்சிருந்தது. பிற்காலத்தில் நாம் அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி வந்தால் இப்படி தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு மாடலாக வைத்துக்கொள்கிறார். அந்த வகையில் மா சுப்பிரமணியனுக்கான அந்த அரசியல் ஒரு குரு, ஒரு வழிகாட்டி, ஒரு ஆதர்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கலைஞர் அவர்களோ மு க ஸ்டாலின் அவர்களோ மற்ற தலைவர்கள் என்று சொல்வதை விட அன்றைக்கு திமுகவில் இருந்த கேஏகே அவர்களைத்தான் சொல்ல முடியும். 1975 காலகட்டத்தில் தான் மொழிப்போர் தியாகி அரங்கநாதன் பேரில் அரங்கநாதன் சப்வே சைதாப்பேட்டையில் வந்து அந்த சுரங்கப்பாதை அமைக்கப்படுகிறது. அதை திறந்து வைக்க வருகிறவர் திமுக தலைவரும் அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி. அவர் வந்து அந்த சப்வேவை திறந்து வைத்து விட்டு அதை சுற்றி ஒரு பார்வை மிட்டு விட்டு அதை காரில் ஏறி போகிறார். அப்போ அங்கே இருக்கிற இளைஞர்கள் அனைவரையும் பார்த்து கை காட்டி டாட்டா காமிச்சிட்டு போகிறார். அது வந்து மா சுப்பிரமணியனோட மனசில் அந்த கலைஞருக்கு இருந்த பிம்பம், அவர் அன்னைக்கு வந்த அந்த சுறுசுறுப்பு, அவருக்கு இருந்த அந்த புகழ், இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருந்த பேர், இதெல்லாம் வந்து
தானும் வந்து இவரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த கட்சியில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தது. அதையடுத்து அவர் வந்து 1975 திமுகவில் வந்து உறுப்பினராக சேர முயற்சிக்கிறார். ஆனால் அது முறையாக உறுப்பினராக சேர்ந்து உறுப்பினர் அட்டை வாங்க வேணும்னா அவங்களுக்கு வந்து 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் மா சுப்பிரமணியனுக்கு 17 வயது தான். அதனால் ஒரு வருஷம் வந்து காத்திருந்து 1976 திமுகவில் வந்து அவர் உறுப்பினர் அட்டை வாங்கி முறையாக தன்னை வந்து உறுப்பினராக பதிவு செய்து கொள்கிறார். அந்த காலகட்டத்தில் சைதை கிட்டு சைதை ஸ்ரீதர் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த சைதாப்பேட்டை பகுதியில் வந்து மிக ஒரு முக்கியமான ஆளுமைகளாக இருக்காங்க. கலைஞர் அவருடைய பிறந்த நாளை வந்து ஒரு திருவிழா போல் வந்து ஒவ்வொரு வருடமும் தவறாமல் நடத்துவார். இந்த சைதை ஸ்ரீதர் வந்து அப்போ இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைத்து கட்சி இளைஞர்களை ஒருங்கிணைத்து அந்த விழாவை செய்யும்போது அதில் வந்து மா சுப்பிரமணியனுடைய அந்த சுறுசுறுப்பு செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவரை தன்னுடைய உதவியாளராகவே வைத்துக் கொள்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அந்த மயிலாப்பூர் கார்மெண்ட்ஸ் பாலு கார்மெண்ட்ஸில் வேலை பார்த்த வேலையை விட்டுவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக வந்து விடுகிறார். 1989 சைதாப்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்த சைதை ஸ்ரீதரின் உதவியாளராக இவர் இருக்கிறார். ஆனால் 91 அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு விடுகிறது. அதில் வந்து அந்த எம்எல்ஏ பதவியும் சைதை ஸ்ரீதருக்கு போய்விடுகிறது. அந்த காலகட்டத்தில் சைதை கிட்டு தனக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு நல்ல சுறுசுறுப்பான உதவியாளர் வேணும், அதை வந்து யாராவது உனக்கு தெரிஞ்ச பசங்க இருந்தால் அனுப்பு அப்படின்னு சொல்கிறார். சைதை ஸ்ரீதர் அந்த காலகட்டத்தில் அந்த எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு. அடுத்த தேர்தலில் அவர் தோத்துடுறாரு. அதனால் வந்து தன்னிடமிருந்த உதவியாளர் மா சுப்பிரமணியன் அவரை வந்து இவர் நல்ல பையன், இவர் நல்ல துடிப்பான பையன் அப்படின்னு சொல்லி சைதை கிட்டுவிடம் உதவியாளராக சேர்த்து விடுகிறார். சைதை கிட்டுவிடம் உதவியாளராக போனதற்கு பிறகுதான் மா சுப்பிரமணியன் அவருக்கு வந்து அரசியலில் வந்து அடுத்தடுத்த பொறுப்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அதுதான் வந்து இன்றைக்கு அவர் அடைந்திருக்கிற உயரத்திற்கான ஒரு பேஸ் அப்படின்னு சொல்கிறதுனா அது சைதை கிட்டு அவர் கொடுத்தது தான். திமுகவை பொறுத்தவரை அந்த சைதாப்பேட்டையை பொறுத்தவரை ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் எப்படி இருக்கோ அதே நேரத்தில் கொஞ்சம் ரவுடிசம் சார்ந்த அரசியலும் இருக்கும். அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் வெல்டிங் குமார், அதுபோக வழக்கறிஞர் ஸ்ரீதர், இவங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டண்ட் அரசியல் பண்ணுறவங்க. ஸ்டண்ட் அரசியல்னால் என்ன சொல்கிறோன்னா ஒரு மாதிரி முரட்டுத்தனமான அரசியல் பண்ணக்கூடியவர்கள். ஆனால் மா சுப்பிரமணியன் அந்த ஒரு விஷயத்தில் வந்து மிக தெளிவாக இருந்தார். தேவையில்லாத அந்த வன்முறைகள் பிரச்சனைகள் அதில் வந்து தலையிட்டு கொள்ளக்கூடிய குணம் வந்து அவர்கிட்ட எப்பயும் இல்லை. கட்சி வேலை அவர் வந்து அரசியல்வாதி அப்படிங்கிறத விட ஒரு தேர்ந்த நிர்வாகி, ஒரு அலுவலகத்தோட நிர்வாகி, கம்பெனியோட நிர்வாகி எப்படி வேலை செய்வாங்களோ, என்ன பேட்டர்னில் வேலை செய்வாங்களோ அந்த மாதிரியான முறையைத்தான் தனக்கான ஒரு பாதையாக எடுத்துக்கொண்டு வேலை பார்க்கிறவர். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் கட்சி பிரச்சனைகள், அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளில் ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டுருப்பாரே தவிர ஒரு சேகர்பாபு அவர்களைப் போலவோ KKSR அவர்களைப் போலவோ ஒரு மிக முரட்டுத்தனமான அரசியலை வந்து மா சுப்பிரமணியன் எதிர்பார்க்க முடியாது. இத்தனைக்கும் அவர் சைதை கிட்டுவிடம் உதவியாளராக இருந்த காலகட்டத்திலும் கூட அவருடைய கவனம் என்பது அப்படியெல்லாம் போகலை. முக ஸ்டாலின் அந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த இளைஞரணி அதை வந்து பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது நம்ம இதுக்கு முன்னால் இருந்த பல அத்தியாயங்களில் நம்ம பார்த்துருப்போம். அந்த காலகட்டத்தில் சென்னையில் இருந்து அந்த இளைஞரணியை பலப்படுத்துவதற்கு அவர் முழுமையாக நம்பியிருந்தது சைதை கிட்டு அவர்களை தான். எப்படி கலைஞர்கிட்ட அவருக்கு நல்ல பேர் இருந்ததோ அதே அளவுக்கு முக ஸ்டாலின் அவர்கிட்டையும் வந்து சைதை கிட்டுவிற்கு மிக நல்ல பேர் இருந்தது. இளைஞரணியோட பகுதி செயலாளராக மா சுப்பிரமணியனுக்கு பொறுப்புகளை வந்து வாங்கி கொடுக்கிறார். 96 தேர்தலில் வந்து சைதை கிட்டு அவர்கள் வெற்றி பெறுகிறார். அந்த தேர்தல் வந்து திமுக அபரிமிதமான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரு தேர்தல். அது போக அந்த நேரத்தில் வந்து தமிழகம் முழுவதும் உள்ள ஒயின் ஷாப்புகள் அதோட கண்ட்ரோல் கட்டுப்பாடு எல்லாமே வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா சைதை கிட்டு அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. அதை ஒரு சிண்டிகேட் மாதிரி அவர் வச்சுருந்தார். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த ஒயின் ஷாப்பை ஏலம் எடுக்க வேண்டும் என்றாலும் அது சைதை கிட்டு அவருடைய ஒப்புதல் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து அந்த கண்ட்ரோல் வந்து இவர்கிட்ட தான் இருந்தது சைதை கிட்டுகிட்ட. அப்போ வந்து மா சுப்பிரமணியன் அவருடைய உதவி சைதை கிட்டு அவர்களுக்கு என்னவா இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்கள் போன்ற ஒரு நவீன வசதியெலாம் கிடையாது. அன்னைக்கு வந்து அது மா சுப்பிரமணியன் தான் வந்து அதை வந்து முறையாக அந்த கணக்கு வழக்குகளை நாள் தேதி நேரம் முதற்கொண்டு பதிவு செய்து சைதை கிட்டுவிற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தார். இதையடுத்து வந்து அப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது. முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்று 1000 விளக்கில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஒரு பக்கம் இருந்தாலும் அதோடு அவர் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலிலும் போட்டியிட்டு சென்னை மாநகர மேயராகவும் வெற்றி பெறுகிறார். ரெண்டு பதவிகள் அவர்கிட்ட அப்போ வந்து இருந்தது. அதோடு சேர்த்து அந்த தேர்தலில் சைதை கிட்டு அவர்கள் தன்னுடைய உதவியாளரான மா சுப்பிரமணியனுக்கு கவுன்சிலர் சீட்டும் வாங்கி கொடுக்கிறார். மு க ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த அந்த மாநகராட்சி இதில்
இவர் வந்து அவருக்கு கீழ் கவுன்சிலராக பணியாற்றுகிறார். இது வந்து அவங்க ரெண்டு பேருக்குமான அறிமுகம். மா சுப்பிரமணியனுடைய திறமைகளை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் நன்றாக தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது. அந்த நேரத்தில் வந்து இவர் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒரு சார்பாக சொல்லி மன்ற கூட்டங்களில் பேசுகிறது, இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவர் பேசும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார்னா, நேரம், தேதி, ஆண்டு எல்லாத்தையும் வந்து ரொம்ப துல்லியமாக எந்த குறிப்புகளும் இல்லாமல் இயல்பாகவே சொல்லுவார். அதை வந்து அவர் ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுருக்கார். அதெல்லாம் வந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப பிடித்து போக இவர் வந்து மாநகராட்சி அவைத்தலைவர் பதவியும் பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்திலேயே மண்டலக்குழு தலைவர் பொறுப்பும் கொடுக்குறாங்க. அதோடு தன்னுடைய அரசியல் குருவான KAK-வை போல் அந்த காலையில் வாக்கிங் போய் போகிற நேரத்திலேயே மக்களை சந்திக்கிறது, அந்த குறைகளை கேட்கிறது, கட்சிக்காரர்களை பார்க்கறது, அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்து கொள்வது, இதெல்லாம் வந்து அவர் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு தினசரி நடவடிக்கையாக ஒரு கமிட்மெண்ட்டோடு அவர் பண்ணிக்கிட்டு வர்றாரு. இது வந்து அந்த பகுதியிலையும் இவருக்கு வந்து செல்வாக்கை ஏற்படுத்தி வைக்குது. 2001 சட்டமன்ற தேர்தல் வந்தபோது சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்கு சைதை கிட்டு அவர்கள் வந்து விருப்பமனு, அதாவது திமுக அலுவலகத்தில் விருப்பமனுவும் கொடுத்திருந்தார். கடைசியில் வந்து அவருக்கு தான் அந்த தொகுதி என்பதை உறுதி செய்து கலைஞரும் வந்து அறிவிச்சிட்டார். வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பெயர் வந்து விட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து சைதை கிட்டு அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோட உடல்நிலை சரியில்லை, அதனால் வந்து இந்த தேர்தலில் வந்து நான் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ அந்த தேர்தலில் வந்து திமுக வந்து ஆட்சியை இழந்து விடுகிறது. அதிமுக ஆட்சி அமைத்து ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வருஷத்தில் வந்து சைதாப்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெருமாள் வந்து மரணம் அடைஞ்சிறார். திருப்பி வந்து சைதாப்பேட்டை தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் வருது. அப்போவும் வந்து சைதை கிட்டு அவர்களை வந்து போட்டியிடணும்னு சொல்லி தான் வந்து கலைஞர் கேட்குறாரு. ஆனால் அவர் வந்து அந்த நேரத்தில் அவருடைய உடல்நிலையெல்லாம் நன்றாக இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் அவர் ஆக்டிவாக வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த தேர்தலையும் போட்டியிட மறுக்கிறார். அது என்ன காரணம்னு கலைஞர் அவர்களாலையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அப்போ அவர் விசாரித்த போது என்ன சொன்னாங்கன்னா, சைதை கிட்டு அவர்கள் சமூக ரீதியாக எதிர்த்தரப்பு, அதாவது ஜெயலலிதா, சசிகலா அவர்களோடு வந்து ஒரு தொடர்பில் இருக்கிறார். இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் வந்து சிண்டிகேட் போட்டு நடத்தினதில் அவங்களோட வந்து ரொம்ப ஒரு இணக்கமான போக்கில் இருக்கிறார். இந்த இடைத்தேர்தலில் வந்து சைதை கிட்டு மட்டும் போட்டியிடலைன்னா நம்ம நிச்சயமாக ஜெயிச்சிடலாம், அதனால் சைதை கிட்டுவிடம் பேசி அவரை போட்டியிட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களே சொன்னதாகவும், அதன் பேரில் சசிகலா அவர்கள் வந்து பேசி சைதை கிட்டு அவர்களை வந்து அந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாகவும், அதற்காக தான் அவர் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் சொல்லப்பட்டது. இது கலைஞர் அவர்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்தாலும் அவருக்கு கோபமும் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, சைதை கிட்டு அவர்களிடம் உதவியாளராக இருந்த மா சுப்பிரமணியன் அவரை வந்து அந்த தேர்தலில் வந்து வேட்பாளராக திமுக சார்பில் அறிவிக்கிறாங்க. அதிமுக தரப்பிலிருந்து நடிகர் ராதாரவி அவர் வந்து வேட்பாளராக வருகிறார். இதுதான் மா சுப்பிரமணியன் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தோற்றுவிடுகிறார். ஆனால் உள்ளபடிக்கே இவர் தான் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் அப்போ வந்து அதிமுகவோட நெருக்கமாக இருந்த வெங்கடேஷ் பண்ணையார் அவருடைய டீம் வந்து இங்கே சைதாப்பேட்டையில் இறங்கி அனிதா ராதாகிருஷ்ணன், வெங்கடேஷ் பண்ணையார் இந்த டீம் ஒட்டு மொத்தமும் இங்கே வந்து நடிகர் ராதாரவிக்கு ஆதரவாக வேலை பார்த்தார்கள். அதில் வந்து பூத் கேப்சரிங், நிறைய முறைகேடுகள் நடைபெற்று அந்த தேர்தலையே வந்து தள்ளி வைக்கணும், வாக்குப்பதிவு எண்ணக்கூடாது, மறுதேர்தல் நடத்தணும், இப்படியெல்லாம் திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. ஆனால் அந்த இது எதுவும் எடுபடவில்லை. தேர்தல் முடிவுகள் வந்தபோது மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில், ஒரு 9000 வாக்கு வித்தியாசம், 8000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வியடைந்தார். அதற்கு முழு காரணம் அன்றைக்கு அந்த தேர்தலில் நடந்த ஒரு மால் பிராக்டிஸ், முறைகேடுகள் காரணம் என்றும் சொல்லப்பட்டது. அந்த தேர்தலில் மா சுப்பிரமணியனை தோற்கடித்த ராதாரவி அவர்கள் பின்னால் திமுகவிற்கு வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த சைதாப்பேட்டை பகுதியில் நடத்தின பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு இவர் மாவட்ட செயலாளர் ஆகிவிடுகிறார். அவர் வந்து ஒரு சிறப்பு பேச்சாளராக அந்த கூட்டத்தில் தான் நடிகை நயன்தாரா அவர்களை பற்றி ராதாரவி அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி அது வந்து மேலிடம் வரைக்கும் போய் அதன் பிறகு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு கடைசியில் அவர் பிஜேபிக்கு போயிட்டார். அந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுகவினர் யாருக்கும் சீட்டு கொடுக்கப்படவில்லை. ஏன்னா அது கூட்டணியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட பாஸ்கரன் அவருக்கு வந்து போயிருந்தது.
இந்த பாஸ்கரன் கடந்த தேர்தலில் வந்து அதிமுகவோட பாமக கூட்டணியிலிருந்து 2001 பெருமாளை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி பெற்றவர். ஆனால் அந்த தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி பல இடங்களில் வந்து நல்ல வெற்றி பெற்றிருந்தாலும் சைதாப்பேட்டையில் வந்து பாஸ்கரன் வந்து 2வது முறையாக தோற்று போகிறார். அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 140வது வட்டம் ஈக்காட்டுத்தாங்கல், அதில் தான் வந்து மா சுப்பிரமணியன் அவருக்கு கவுன்சிலர் வாய்ப்பு. அது கவுன்சிலராக அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகு அவரை தான் வந்து மேயராகவும் கலைஞரும் MK ஸ்டாலின் அவர்களும் ஏகமனதாக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் திமுகவோட கவுன்சிலர்கள் வந்து சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அவங்க மேலே நில ஆக்கிரமிப்பு, கட்ட பஞ்சாயத்து அந்த பிரச்சனைகள்லாம் வந்தாலும் சென்னையில் வந்து அது உச்சகட்டமாக இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் கவுன்சிலர்கள்லாம் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துலேயும் மா சுப்பிரமணியன் மேலே வந்து அது மாதிரியான எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் வரலை. மாறாக திமுகவை வந்து எப்போதும் வந்து கடுமையாக தாக்கி எழுதும் பத்திரிகைகள், அந்த பத்திரிகைகளும் சரி, திமுகவை வந்து விரோதியாகவே எப்போவும் பார்க்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரும் சரி, அவங்க எல்லாம் மா சுப்பிரமணியன் விஷயத்தில் மட்டும் அவர் நல்லவர், நல்ல மேயர், நல்ல ஆக்டிவாக செயல்படுறாருன்னு அவருக்கு பாராட்டுகள் தான் கிடைத்தது. அன்றைய காலகட்டத்தில் அவருடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருந்தது. காலையில் வந்து அந்த வாக்கிங் போகும்போதே அவர் மக்களை சந்தித்து விடுவது, 10 மணி சார்பாக வந்து அவர் ஆய்வு, ஒவ்வொரு பகுதிக்கும் ஆய்வுக்கு சென்று விடுவார். ஒன்று இந்த பக்கிங்காம் கால்வாய் ஆய்வு, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, அதுபோக கட்சிக்காரர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக அவர் இயங்கிய காலகட்டம். அதுபோக வந்து அந்த மாநகராட்சியில் அவர் மேயராக இருந்தாலும் பத்திரிகையாளர்களை வந்து எந்த நேரத்திலையும் வந்து தன்னுடைய அறையில் வந்து சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதும், அவங்க சுட்டி காட்டுற குறைகளை வந்து உடனடியாக நிவர்த்தி செய்வது, இரவு நேரம் மாலை நேரங்களில் வந்து கட்சி நிகழ்ச்சிகள், இளைஞர்களை வந்து ஒருங்கிணைத்து நிறைய விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது, அதற்கு வந்து தலைமை தாங்குவது அப்படின்னு வந்து மிக மிக அவர் சுறுசுறுப்பாக இயங்கிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து திமுக மீது கடும் அதிருப்தி இருந்தாலும், திமுக கவுன்சிலர்கள் மீது கடும் அதிருப்தி இருந்தாலும், மா சுப்பிரமணியன் என்ற மனிதருக்கும் அவர் மேயராக பணியாற்றிய அந்த விதத்திற்கும் மிகப்பெரிய பாராட்டுகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளலாம். அதற்கு வந்து ஆதாரங்களும் உண்டு. சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். சத்யா மற்றும் தமிழ்நாடு நவ் இணைந்து நடத்துகிற மொபைல் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். இந்த மொபைல் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்டோட முக்கியமான ஒரு ரூல், நீங்கள் வந்து 3 நிமிஷத்துக்கு இந்த படத்தை ஷூட் பண்ணணும், அதை மொபைல்லேயே ஷூட் பண்ணணும். உங்களோட பெஸ்ட் ஃபிலிமை செலக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். June 30th லாஸ்ட் டேட். சீக்கிரம் அனுப்புங்க, ஐ ஆம் வெயிட்டிங். மேலும் விவரங்களுக்கு June 2011 அதிமுக ஆட்சி அமைந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராகிவிடுகிறார். அதன் பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படுகிறது. அதில் வந்து மா சுப்பிரமணியன் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் வந்து சைதை துரைசாமி. அவரை பொறுத்தவரையில் எப்படி திமுகவில் வந்து சைதை கிட்டு அப்படியோ வந்து அதுபோல் அதிமுகவில் சைதை துரைசாமி என்ற அளவுக்கு அவர் வந்து அங்கே பெயரை உருவாக்கி வைத்திருந்தார். MGR அவர்களுடைய காலகட்டத்திலேயே அவர் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று MLAவாக இருந்தவர். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை அதிமுகவிற்கு வந்த பிறகு கொஞ்சம் முரண்பட்டு விலகியிருந்தார். அவருடைய வீட்டு திருமணம், மகன் திருமணத்தை ஒட்டி ஜெயலலிதா அவர்களுக்கு நேரில் வந்து பத்திரிகை கொடுத்து ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டார். அந்த அடிப்படையில் அதன் பிறகு அந்த 2011 உள்ளாட்சி தேர்தல், அதில் வந்து சென்னை மாநகரத்தோட மேயர் வேட்பாளராக அதிமுக சார்பில் சைதை துரைசாமி அவர் வந்து அறிவிக்கப்பட்டார். கலைஞர் MK ஸ்டாலின் ரெண்டு பேருக்கு என்ன நம்பிக்கைனா, கட்சி வந்து சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்திருந்தாலும் மா சுப்பிரமணியன் அவருக்கு நல்ல பேர் இருக்கிறது, மேயர் வேட்பாளராக அவரை நிறுத்தினால் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறுத்தினாங்க. அந்த தேர்தல் வந்து உள்ளபடிக்க சொன்னால் அவர் சைதை துரைசாமி அவர்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற எளிதான ஒரு மிகப்பெரிய வெற்றியைப் போல் மேயர் தேர்தலில் நடைபெற்ற அந்த தேர்தல் வந்து எளிதாக இருக்கவில்லை. கடுமையான ஒரு டஃப் ஃபைட்டை வந்து மா சுப்பிரமணியன் கொடுத்தார். அன்னைக்கு வந்து அந்த வாக்குப்பதிவு நாளன்று காலையிலே வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து அந்த வாக்குப்பதிவு மையத்துக்கு வந்துட்டார். ஆனால் சைதை துரைசாமி அவர்கள் வரவில்லை. இறுதி சுற்று கடைசி மாலை 1:30 வரை அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அப்போ வரைக்கும் வந்து அவர் காத்திருந்தார். எப்படியும் தன்னை சென்னை மக்கள் வந்து ஏமாற்ற மாட்டார்கள், தன்னை வெற்றி பெற வைப்பார்கள் என்று அவர் நம்பினார். அப்படி தான் வந்து ஒன் சைடாக அந்த கவுண்டிங் போகலை. மாற்றி ஒரு இடத்துல வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கொஞ்சம் லீடில் போகிறதும், மற்றொரு இடத்தில் வந்து சைதை துரைசாமி அவர்கள் லீடில் போகிறதுமாக இருந்தது. ஒரு மாலை 5 மணிக்கு மேல் வந்து மொத்தமாக வந்து சைதை துரைசாமி தான் முன்னணியில் போகக்கூடிய ஒரு நேரம் வந்ததற்கு பிறகுதான் மிக சோகமான ஒரு இறுக்கமான ஒரு முகத்தோடு மா சுப்பிரமணியன் வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து வெளியேறினார். அவர் வந்து அதை எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் தேர்தல் முடிவு
அவருக்கு பாதகமாக தான் வந்தது. சைதை துரைசாமி அவர்கள் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர் வந்து சைதை துரைசாமி அவர்கள் மா சுப்பிரமணியனைத்தான் தன்னுடைய ஏதோ அரசியல் எதிரி என்பதைப் போல வந்து அதன் பிறகு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. இத்தனைக்கும் அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கலைஞர் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தவர் சைதை துரைசாமி. ஒரு கட்டத்தில் தன்னுடைய எதிரி என்பது மா சுப்பிரமணியன் தான் அப்படிங்கிற போக்கில் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் 2016 சட்டமன்ற தேர்தல் வருது. அதில் வந்து மா சுப்பிரமணியம் அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் வந்து போட்டியிடுறார். அதில் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து எதிர்த்து நிறுத்துவதற்கான சரியான கேண்டிடேட் அப்படின்னு கலைஞர் முக ஸ்டாலின் ரெண்டு பேரும் பரிசீலித்த போது அவங்க டிக் பண்ண பேர் மற்ற சென்னையில் இருக்கக்கூடிய வேறு திமுகவினர் யாருடைய பேரும் அல்ல, மா சுப்பிரமணியனைத்தான் வந்து தேர்வு செய்திருந்தாங்க. ஆனால் அது அப்படி போகலை. மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து நேரில் முக ஸ்டாலின் அவர்கள்ட்டே போய், நீங்கள் மேயராக இருக்கும்போது நான் கவுன்சிலராக இருந்தேன், அவைத்தலைவராக இருந்தேன், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும், அது ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிட்டால் அந்த வாய்ப்பு எனக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரியாது, அதனால் நீங்கள் அதை யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சைதாப்பேட்டை தொகுதியவே கொடுத்துட்றாங்க. அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார். ஆனால் திமுக வந்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை வந்து ஒரு நூலிலையில் வந்து இழந்து விடுகிறது. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல், அதில் வந்து அதே சைதாப்பேட்டை தொகுதி மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு எந்தவித ஒரு கேள்வியும் இல்லாமல் அவர் தான் வேட்பாளர் அப்படிங்கிறத தீர்மானிக்கப்பட்டே கொடுக்கப்பட்டது. வெற்றியும் பெற்றார். கொரோனா காலகட்டம் ரொம்ப இக்கட்டான காலகட்டம். அந்த காலகட்டத்தை வந்து ஒரு எளிமையாக அதை வந்து சரியாக அணுகுவதற்கும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் ஒரு சரியான அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது. மாரத்தான் சுப்பிரமணியம், இப்போ வந்து மா சுப்பிரமணியம் என்பது அவருடைய தந்தையார் பெயர் மாணிக்கம், அவருடைய மகன் சுப்பிரமணியம் என்பது மாறி மாரத்தான் போட்டிகளில் ஓடுவதில் வல்லவர், அதனால அவர் வந்து மா சுப்பிரமணியன் என்று மாறும் அளவிற்கு அவர் வந்து அந்தளவுக்கு அந்த போட்டிகளில் வந்து ஆர்வமாக இருக்கிறார். அதற்கு காரணம் வந்து அதற்கும் ஒரு சம்பவம். 2007 காலகட்டத்தில் வந்து தமிழ்மொழியை வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுத்ததற்காக கவிஞர் வைரமுத்து கலைஞர் அவர்களுக்கு மதுரையில் வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தியிருந்தார். அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து மா சுப்பிரமணியம் அவர்களும் அவருடைய நண்பர், அவரும் வந்து திமுக முன்னாள் கவுன்சிலராக இருந்தவர் ஜம்புலிங்கம், அவங்க ரெண்டு பேரும் வந்து அம்பாசிடர் காரில் போகும்போது ஒரு கண்டெய்னர் லாரி மாரி ஜம்புலிங்கம் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து பலியாகி விடுகிறார். மா சுப்பிரமணியத்துடைய கால்கள் வந்து உடஞ்சி நொறுங்கி ஒரு ரொம்ப மோசமான நிலையாயிடுது. மூட்டு வந்து முற்றிலுமாக சிதைந்து போன ஒரு காலகட்டம். அப்போ வந்து இவர் வந்து ஒரு 6 மாதம் மருத்துவ சிகிச்சையில் இருந்து சிகிச்சை முடிந்து வரும்போது இனி வேகமாக நடக்க முடியாது, தரையில் வந்து சமணங்கள் போட்டு அமர முடியாது அப்படின்னு தான் டாக்டர்கள் சொன்னது. அதை வந்து அவருக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் யோகாசனங்களை வந்து மெல்ல மெல்ல கற்றுக்கிறார். கற்றுக்கிட்டு இருக்கும்போது அப்போ மெல்ல வந்து வாக்கிங்கை வந்து கொஞ்சம் வேகப்படுத்தி ஓட்டப்பந்தயமாக மாரத்தான் மாதிரி ஒரு ஸ்லோவாக ஓட்டப்பயிற்சியாக அதை மாற்றி மேற்கொள்கிறார். அந்த ஆர்வம் வந்து அப்படியே வளர்ந்து அது மாரத்தான் போட்டிகளில் ஓடுகிற அளவுக்கு, அதாவது விபத்தில் அடிபட்டு இனி வந்து வேகமாக நடக்க முடியாது, தரையில் சம்மணம் கால் போட்டு அமர முடியாது என்று சொன்னவர் அதை வந்து தன்னுடைய அந்த மன திடம் ஒரு நம்பிக்கை இதை வச்சு வந்து மாரத்தான் போட்டிகளில் ஓடுற அளவுக்கு ஆரம்பித்தார். அது ஏனோ தானோ அப்படின்றது ஓடுறது இல்லாமல் எல்லா போட்டிகளிலும் பங்கெடுப்பதை தன்னுடைய வழக்கமாகவே மாற்றிக்கொண்டு அவர் வந்து 100 மாரத்தான் போட்டிகளில் வந்து நிறைவு செய்து விட்டார். அப்புறம் அந்த கொரோனா காலகட்டத்தில் வெளியில் ஓட முடியலை, அந்த ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளப்படலாம், வீட்டு மாடியிலே வந்து 8 வடிவத்தில் போட்டு அதில் நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி மேற்கொள்வார். அதில் வந்து 1010 முறை அந்த 8 வந்து நிற்காமல் ஓடி 4 மணி நேரம் ஓடி அதில் ஒரு சாதனை படைத்தார். அது வந்து இந்த ஆசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதில் வந்து பதிவானது. அதன் பிறகு இவர் தொடர்ந்து பல நாடுகள் மாரத்தான் போட்டிகள் ஓடுனதை கௌரவித்து ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்திருந்தது. இது போக அவருடைய படிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து அவருடைய மனோதிடம் மனோ உறுதி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான். அவர் 10ஆம் வகுப்போடு குடும்ப சூழல் காரணமாக படிப்பை நிறுத்திவிட்டாலும் பிறகு திருமணமெல்லாம் முடிந்து அவர் மகன் பிறந்து அவர் வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய காலகட்டங்களில் இவரும் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த தொலைதூர கல்வி மூலமாக பிஏ முடிக்கிறார். அதன் பிறகு பெங்களூரில் உள்ள ஒரு லா காலேஜில் எல்எல்பி அது முடித்து தன்னை வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் பதிவு செய்து கொள்கிறார். சூழ்நிலை வந்து எவ்வளவு தடைகளை உருவாக்குனாலும் அதை தன்னுடைய முயற்சி தன்னுடைய மனோதிடம் தன்னுடைய தன்னம்பிக்கை மூலமாக அதை மீறி ஜெயித்து காட்டுகிற ஒரு எண்ணம் ஒரு ஆற்றல் உள்ளவர் தான் மா சுப்பிரமணியம்.
காலையில் அந்த வாக்கிங் போகிறது, அதை வந்து ஒரு அந்த கேஏகே அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த பழக்கத்தை வந்து பல ஆண்டுகளாக அவர் பின்பற்றி வருகிறார். குறிப்பாக 95 காலகட்டத்திலே அவருக்கு வந்து சுகர் நீரிழிவு நோய் வந்துருச்சு. அதன் பிறகு இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து மேற்கொள்கிறார். இன்னொன்று, அதை தான் வந்து மக்களை சந்திப்பதற்கு, கட்சிக்காரர்களை சந்திப்பதற்கு, அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அவர் இது பண்ணுறார். அதை தாண்டி வந்து அவர் ஒரு நல்ல சினிமா ரசிகர், குறிப்பாக சிவாஜி அவர்களுடைய தீவிர ரசிகர். அதன் பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களில் கமலஹாசன் அவருடைய ஒரு மிகப்பெரிய ரசிகர். திரைப்படங்களை வந்து தொடர்ந்து எந்த படங்களையும், குறிப்பாக ஒரு முக்கியமான படங்களை தவற விடாமல் பார்த்து விடக்கூடியவர். அதன் பிறகு மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் அவருடைய ஃபிட்னஸில் கவனம் செலுத்துவதை விட திரு மு க ஸ்டாலின் அவருடைய ஃபிட்னஸ், இடையில் வந்து அவர் சில உடல் ரீதியான சில பிரச்சனைகளை சந்தித்து அதில் நிறைய அவதூறுகள்லாம் செய்யப்பட்டது. குறிப்பாக 2006-11 காலகட்டத்தில் இவர் வந்து அந்த ஃபிட்னஸ், அந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி கொடுத்த நிறைய ஒரு விழிப்புணர்வு விஷயங்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மிக மிக முக்கியமானது. அதன் பிறகு அவரும் வந்து அதை தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பித்தார். அது அவருடைய பிடிவாதம் என்பதை விட மா சுப்பிரமணியன் அவர் வந்து அந்த மு க ஸ்டாலின் அவருடைய ஃபிட்னஸில் காட்டுற ஒரு அலாதி ஆர்வம், அது ரொம்ப முக்கியமானது. இவர் வந்து அவர் எழுவதற்கு முன்பே காலையிலே வீட்டுக்கு போய் அவரை காத்திருந்து அந்த வாக்கிங் அழைத்து செல்வதை வந்து ஒரு தன்னுடைய ஒரு அன்றாட ஒரு நிகழ்வில் வச்சிருக்கார். இது தாண்டி அவருடைய குடும்பம் என்பது, அவருடைய மனைவி, அவங்களுடைய பெயர் வந்து காஞ்சனா. இவங்க வந்து எப்போ எப்படி இந்த திருமணம், காதல் திருமணம், இவங்க வந்து மயிலாப்பூரில் உள்ள அந்த பாலு கார்மெண்ட்ஸில் இருவரும் வேலை பார்க்கும்போது அப்போ ஏற்பட்ட காதல். அது வந்து 80களில் அவங்க திருமணம் செய்து கொள்கிறாங்க. ரெண்டு பசங்க அவங்களுக்கு, ஒருவர் பெயர் இளஞ்செழியன், அவர் வந்து ரஷ்யாவில் போய் MBBS படித்து டாக்டர் முடிச்சுட்டு அதன் பிறகு சென்னையில் வந்து ராமச்சந்திரா அந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து ரேடியாலஜி படித்தார். அதன் பிறகு லண்டனில் வந்து அவர் டாக்டராக இருக்கிறார். அவருடைய மனைவியும் டாக்டர், அவங்களும் அவங்க ஃபேமிலி லண்டனில் தான் செட்டில் ஆயிருந்தாங்க. மற்றொரு மகன் அவர் வந்து அன்பழகன், அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் 35 வயது வரை அவர் வந்து இருந்தார். இந்த கொரோனா காலகட்டத்தில் அவர் வந்து அந்த கொரோனா பாதிக்கப்பட்டு அன்பழகன் இறந்து விடுகிறார். அவர் மேலே வந்து எந்த அளவிற்கு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வந்து பாசம்னா, அதுக்கு வந்து அவரே ஒரு சம்பவத்தை சொல்லுவார். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது, அண்ணா பெரியார் கலைஞர் இவங்களுடைய நாத்திக கருத்துக்களை படித்து அப்படி ஒரு சிந்தனை வரலை, இயல்புலேயே எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் சென்டிமெண்ட்டாக காலையில் போகும்போது என்னுடைய மகன் அன்பழகனை வந்து பார்த்து விட்டு போவேன், நான் பார்க்கும்போது அவர் வந்து என்னை பார்த்து சிரித்து விட்டார் என்றால் அன்றைக்கு நான் போகக்கூடிய காரியம் என்பது வெற்றி. மற்றபடி இல்லை, அவர் வந்து தூங்கிட்டு இருக்கார், ஓய்வில் இருக்கார், நான் போய் பார்க்கும்போது அவர் என்னை சரியாக கவனிக்கல, தூக்கத்தில் இருந்தார்னா நான் போயிடுவேன். அன்னைக்கு நாள் வந்து எனக்கு ஏதோ ஒரு இழந்தது போன்று இருக்கும். ஆனால் அவர் என்னை பார்த்து புன்னகைத்து விட்டால் அன்றைய நாளும் உற்சாகமாக இருக்கும், அன்றைக்கு நான் போகிற காரியங்களும் வெற்றியடையும்னு அவரே பதிவு பண்ணியிருக்கார். கடந்த ஆண்டு அக்டோபர் 17 நான் ஒரு 36 காலம் உயிரென மதித்த என்னுடைய இளைய மகன் கொரோனா பெருந்தொற்றினால் மரணம் அடைந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த மனவலி, அந்த ரணவேதனை இன்னமும் மாறவில்லை. எப்பொழுதும் 24 இன்னமும் 2-3 அவனை நினைக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. அவ்வளவு பாசம் வைத்திருந்த மகன் அன்பழகன் அவர் வந்து இறந்த ஒரு சில நாட்களில் தான் வந்து அன்றைக்கு தமிழ்நாடு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவருடைய ஆளுநர் மாளிகை முன்பு அந்த நீட் தேர்வு இதுக்காக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக சார்பில் மகன் இறந்து 2-3 நடைபெற்ற ஆர்ப்பாட்டம், சொந்த வாழ்க்கையின் சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னணியில் நின்று தலைமையேற்று நடத்தியது மா சுப்பிரமணியன் அவர்கள் தான். இப்போ பொது சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, இது வந்து அனைவரும் எப்போவும் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும்போது அதில் வந்து இந்த இலாக்கா நமக்கு கிடைக்காதா அப்படின்னு அனைவரும் எதிர்பார்க்கிற ஒரு துறை. அந்த துறையின் அமைச்சராக வந்ததற்கு பிறகு அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சவால்ன்றது கொரோனா. மத்திய அரசு கோட்டாவிலிருந்து கிடைத்த அந்த வேக்சின் இதெல்லாம் வந்து கிடைத்ததுனால அதை வந்து ஓரளவுக்கு இவருடைய நிர்வாக திறமை, முன்னால் இருந்த அந்த சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவருடைய ஆலோசனை இதெல்லாம் சேர்ந்து அதன் பிறகு வேகமாக செயல்பட்டதில் கொரோனா ஓரளவுக்கு தமிழகம் முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் கட்டுப்பாடு வரும்போது தமிழகத்திலும் அது மிக வேகமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இது அவர் சாதனையான்னு பார்க்கணும்னா இது வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து அதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஆனால் விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மேயராக இருந்த காலகட்டத்திலும் சரி, கவுன்சிலராக இருந்த காலகட்டத்திலிருந்து, அவர் செல்ஃபோன் பயன்படுத்த ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து அமைச்சராக வரும் வரை அவர் பயன்படுத்தியது ஒரே ஒரு செல்ஃபோன் என்ன, அது வந்து பத்திரிகையாளர்கள் கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் தெரிந்தது.
ஆனால் அமைச்சராக மாறியதற்கு பிறகு உடனடியாக அந்த எண்ணோட தொடர்பை வந்து துண்டித்துவிட்டு ஒரு புது எண் பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போது சில விமர்சனங்கள் இருந்தாலும் அது நாளுக்கு நாள் வளர்ந்து இப்பொழுது கட்சிக்காரர்களே திமுகவினரும் சரி, திமுகவினர் என்று சொல்வதை கூட திமுக எம்எல்ஏக்களே சரி, அந்த துறையில் தங்களுக்கு ஏதுவான வேலைகளை, தங்களுக்கு தேவையான நியாயமான கோரிக்கைகளை கூட அமைச்சரை சந்தித்து முடிக்க முடியவில்லை. அவர் வந்து தன் கட்சியின் அமைச்சராக இருப்பதை விட ஒரு நிர்வாகி மாதிரி, ஒரு கம்பெனியோட சிஓ மாதிரி தான் செயல்படுகிறார். தலைமை செயலகத்தில் இரண்டாவது தளத்தில் தான் அவருக்கான ஒரு ஒதுக்குப்புறமான அறை. அங்கே வந்து எப்போ வருகிறார், எப்போ போகிறார் அப்படின்றதவே வந்து எம்எல்ஏக்கள் எங்களாலேயே பார்க்க முடியலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. பொது சுகாதாரத்துறை, அந்த மருத்துவத்துறையை பொறுத்தவரை அதில் வந்து இப்போ மருத்துவமனை, மருத்துவ கல்லூரிகள் மட்டும் கிடையாது, மருந்து நுகர்பொருள் கழகம், மருந்துகள் மருத்துவமனைகளுக்கான உபகரணங்கள், மருந்துகள் வாங்கிறது, அதுக்கப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பொது சுகாதாரம், உணவு சுகாதாரம், அதுபோக மருத்துவ கல்லூரிகளுடைய நிர்வாகம், அங்கு பேராசிரியர்கள் நியமனம், டீன், மருத்துவ கல்லூரிகளோட டீன் நியமனம், இது எல்லாம் சேர்த்த ஒரு கடல் மாதிரியான அந்த துறை. அதில் வந்து இப்போது இவர் வந்ததற்கு பிறகு கடந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட எந்த ஒரு மருத்துவ கல்லூரி அல்லது மருத்துவமனை டீன்களும் வந்து இப்போ வரை மாற்றப்படவில்லை. அதை வந்து மக்களுடைய பார்வையில் அது சரியாக, அவங்க சரியாக போட்டிருக்காங்க, அதனால் இவங்களும் அதை தொடர்கிறாங்க, இந்த கொரோனா காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தது நல்லதுன்னு பார்க்கலாம். பட் கட்சிக்காரர்களை பொறுத்தவரை நடப்பது நம்முடைய ஆட்சியா அல்லது அதிமுகவுடைய ஆட்சியா, அவங்க போட்ட ஆட்கள் நம்ம ஏன் கண்டினியூ பண்ணணும், நம்ம கட்சியிலிருந்து நம்மக்கு கட்சிக்கு சார்பானவர்கள் திறமையானவர்கள் பல பேர் இருக்காங்க, இல்லை அப்போ நியமிக்கப்பட்ட நியமனங்களில் இருக்கிற முறைகேடுகளும் நிறையா இருக்குது, அதெல்லாம் கலைந்து புதியவர்களை நியமிக்கலாம், நம்மளுடைய கட்சிக்காரர்கள் சந்திப்பதை வந்து எளிமைப்படுத்தலாம், நிறைய பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இன்னொரு தரப்பிலிருந்து அவருடைய துறையை வந்து கட்டுப்படுத்துவது அண்ணா நகரில் உள்ள ஒரு ஆடிட்டர் அலுவலகம், அங்கேருந்து தான் அதற்கான துறைகளுக்கான வேலைகள்லாம் பார்க்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு சிலர் வந்து அந்த கட்சிக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய மகன் இளஞ்செழியன், அவர் வந்து லண்டன்லேருந்து வந்து அவர் தான் தன் தந்தைக்கு தேவையான அந்த துறையில் நடக்க வேண்டிய விஷயங்களை செய்கிறார், இது எதுவும் வந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு போகவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஆனால் விமர்சனங்கள். இன்னும் அந்த துறை வந்து 4 ஆண்டுகள் முழுமையாக இருக்கிறது. இப்போ வரப்போகிற ஆண்டுகளில் கொரோனாவை தாண்டி இனி புதிய பல பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. மருத்துவர்கள் நியமனம், மருத்துவர்களுடைய அந்த ஊதிய உயர்வு, மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய பல கோரிக்கைகள், அதுபோக பொது சுகாதாரம், இதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் அவர் எதிர்காலத்தில் எப்படி எதிர்கொண்டு இந்த துறையை வந்து எந்த அளவிற்கு வளர்த்தெடுக்கப் போகிறார், அதில் என்னென்ன மாற்றங்களை செய்யப்போகிறார் என்பது தான் அவர் மேயராக இருந்த காலகட்டத்தில் எப்படி சாதித்தாரோ அப்படி இந்த துறையில் சாதிக்கிறாரா என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். அமைச்சர் மா சுப்பிரமணியம் பத்தின சில கேள்விகள் கேட்குறோம், அதுக்கு சரியான பதில கெஸ் பண்ணுங்க. கடைசியில 5க்கு எத்தனை சரியா சொன்னீங்கன்னு உங்க ஸ்கோரை கமெண்ட்ல சொல்லுங்க. மா சுப்பிரமணியம் தன் ரோல் மாடலாக நினைப்பது யாரை? KAK, சைதை கிட்டு, MK ஸ்டாலின். யாருக்கு பதிலாக வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார் மா சுப்பிரமணியம்? சைதை ஸ்ரீதர், சைதை கிட்டு, ஜே அன்பழகன். மா சுப்பிரமணியம் எந்த தொகுதியில் போட்டியிட மறுத்தார்? சைதாப்பேட்டை, RK நகர், துறைமுகம். 2002 இடைத்தேர்தலில் மா சுப்பிரமணியத்துக்கு எதிராக அதிமுக சார்பில் போட்டியிட்டவர் யார்? நடிகர் SS சந்திரன், நடிகர் ராதாரவி, வெங்கடேஷ் பண்ணையார். மா சுப்பிரமணியம் எதில் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை செய்தார்? நீச்சல், ஓட்டம், வாக்கிங். மா சுப்பிரமணியம் அவருடைய அந்த அரசியல் பயணம், அரசியல் வளர்ச்சியை வந்து நாம் இங்கு விவரித்திருக்கிறோம். அதற்கு நம்முடைய சிஸ்டம் ஒரு ரேட்டிங் கொடுக்கிறது, அது என்னன்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். மிஸ்டர் மினிஸ்டர்
பகுதிக்கு நீங்கள் கொடுக்கிற அந்த ஆதரவும் வரவேற்பும் உங்களுடைய கமெண்ட்டுகளில் தெரிகிறது. அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தாலும் நாம் இதில் எதிர்பார்ப்பது நீங்கள் செய்யக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் என்பதை மட்டும்தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நகக்கண்ணில் ஊசி ஏற்றி திமுகவிலிருந்து விலகச் சொன்ன போதும் செய்யாத வீரபாண்டியார், என்னை உயிரோடு பார்க்க முடியாது என்று கலைஞர் சொன்னபோது துடிதுடித்து போன ஒரு நாள், மணமக்களை கைது செய்து தன்னை ஐஸ் கட்டியில் படுக்க வைத்து தாயாரை கால்கடுக்க நடக்க வைத்து மனைவிக்கு சூடு வைத்து என ஒரு திருமணம் மறக்க முடியாத துக்க நிகழ்வாகி போன ஒரு நாள், அண்ணன் குடும்பம் அதிமுக, தம்பி குடும்பம் திமுக என்று தலைமுறைகளாக தொடரும் பங்காளி சண்டைக்கு விதை போட்ட ஒரு நாள், எத்தனை சூழ்ச்சி, எத்தனை துரோகம், எத்தனை நட்பு முரண்கள் இருந்த போதும் கலைஞருக்காக ரத்தம் சிந்திய ஒரு நாள், தலைவரை சைக்கிளில் ஏற்றி பிரச்சாரங்களுக்கு அழைத்து செல்லும் தொண்டனாக ஆரம்பித்து 30 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து எம்டனாக வளர்ந்த வீரபாண்டி ஆறுமுகம் வரலாற்றின் சோக கோப துரோக அத்தியாயங்களை சொல்கிறது மிஸ்டர் தலைவர். Mm-hmm.